அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை கேளு பகுதியில் ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, மனிதனுக்கு ஆசான் மனிதன்தான், மனிதனுக்கு ஆசான் மனிதன்தான், இதை யாராலும் மாற்றவே முடியாது. அது எந்த மனிதன் எந்த மனிதனை ஆசானாக கொள்வான், எந்த மனிதன் ஆசானினை பின்பற்றுவான், இது ஒரு பெரிய கருத்து இருக்குங்க. என்னன்னா, ஒரு காலத்தில் ரெண்டு ஒரு பெரிய அந்த புலமை பெற்ற புலமையினால் வலு பெற்ற ஒரு பெரிய ஞானி இருக்கின்றார். அப்பொழுது அவர் வாழ்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய மன்னனுக்கும் அவருக்கும் நட்புண்டு. இருவரும் ஒரு நாள் கலந்துரையாடும் போது என்ன நடக்கிறது, இந்த ஞானி புலமை பெற்ற ஞானி சொல்லுகின்றார், மன்னா மனிதனுக்கு ஆசான் மனிதன் என்கின்றார். அப்போது உடனே மன்னருக்கு கோபம் வந்துவிடுது. அது எப்படி ஒற்றுக்கொள்ள முடியும், மனிதனுக்கு ஆசான் மனிதன் எப்படி இருக்க முடியும்? ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் புலவரே, பிறக்கும் பொழுது அனைத்து செயல்பாடுகளோடு தானே குழந்தைகள் பிறக்கிறது, வளர வளர அந்த செயல்பாடுகள் அவர் வயதுக்கேற்ப வெளிப்படுகிறது. அது எப்படி மனிதனுக்கு ஆசான் மனிதனாக முடியும், இதை நீங்கள் மாற்று கருத்தாக சொல்லுகிறீர்களே என்றார். இல்லை இல்லை மன்னா, நீங்கள் புரியாமல் பேசுகிறீர்கள். பிறவியில் பிறப்பது அனைத்து செயல்பாடுகளோடு என்பது நீங்கள் சொல்வது சரி. அந்த செயல் என்பதை எப்படி அணுகுமுறை செய்ய வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று தெரியப்படுத்துவதற்கு மனிதனுக்கு மனிதன்தானே ஆசானாக இருக்க முடியும். அது எப்படி ஒற்றுக்கொள்ள முடியும், அது நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், நிரூபிக்க முடியுமா உன்னால் என்று மன்னன் கேட்கின்றார். அந்த புலமைய பெற்ற ஞானியினிடத்திலே ஞானி சொல்லுகின்றால், நிரூபிக்க முடியும் அண்ணா, ஆனால் எனக்கு 12 ஆண்டுகாலங்கள் 15 ஆண்டுகாலங்கள் எனக்கு காலம் வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படியே ஆகட்டும் அப்படின்ற, அதுக்கு எனக்கு சில விஷயங்கள் தேவை. என்ன, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பல குழந்தைகளை எடுத்து காட்டில் தனியா மனிதர்கள் வசிக்காத ஒரு காட்டிலே ஒரு ஊமையாக இருக்கக்கூடிய பெண்கள், பேச முடியாமல் இருக்கக்கூடிய பெண்கள், அந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஒரு 10 பேரோ 20 பேரோ அவர்களிடையிலே இந்த குழந்தையும் சில விலங்குகளையும் அதனோடு சேர்த்து நீங்கள் வளர்த்து வர வேண்டும். நான் வளர்த்து வருகிறேன், பிறகு பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. பிறந்தது குழந்தை செயலோடு அது தானாக தெரியும் என்ற உங்கள் வாதத்திற்கு அது விடை கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அந்த ஊமை தாய்கள் எல்லாம் சேர்ந்து காட்டிலே விலங்கோடு சேர்ந்து அந்த குழந்தைகளை வளர்க்கிறார்கள். கிட்டத்தட்ட அதற்கு 15 ஆண்டுகாலம் அவர் எடுத்தார். 15வது ஆண்டுகாலம் அனைத்து குழந்தைகளையும் அரண்மனைக்கு அழைத்து வருகிறார் அந்த கூட்டத்தோடு. அப்பொழுது என்ன நிரூபித்து விட்டீர் என்று மன்னன் கேட்கிறார். நீங்கள் ஏதாவது இந்த பிள்ளைகளை கேள்வி கேளுங்கள் என்றார். உடனே மன்னர், என்னப்பா சாப்பிட்டீங்களா படிச்சீங்களா, அவர்கள் எல்லாம் செய்கையில் ஊமையாகவும் செய்கையில் ஊமை, அவர்களுக்கு வாய் பேசும் திறனும் இருந்த அந்த குழந்தைகளுக்கு ஊமையான பாஷை பேசுகிற ஊமை, பிறகு விலங்குகளைப் போல தன்னுடைய செயல் இருக்கிறது. மன்னன் அதிர்ந்து போய்விட்டார் என்ன யோசனை செய்கிறார், என்னடா இது, இவர் சொன்னது உண்மையாகி விட்டதே, ஒரு மனிதனுக்கு ஆசான் மனிதன்தான் என்பது தெள்ள தெளிவாக புரிகிறதே, ஓஹோ இதுதான் ரகசியமா. ஆம், அப்போது என்ன ஆச்சு, எந்த குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகள் வளரும் காலத்தில் என் மனிதன் எந்த விதத்தில் வளர்க்கின்றார்களோ அந்த விதத்தில் தான் அந்த குழந்தைகள் வளருகிறது. நாம் வளர்த்துவிட்டு குழந்தைகளை குறை சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால், நம் கண்காணிப்பில் தவறு இருக்கிறதா அல்லது அவர்கள் வழியில் நாம் செல்லாமல் போய்விட்டோமா என்ன என்பதை ஒவ்வொருவரும் நீங்கள் ஆய்வுகள் செய்தால், மனிதனுக்கு மனிதன் ஆசான் என்பது பொருள் பெற்றவர்கள் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவும், ஒரு பிள்ளைகளுக்கும் நட்புக்கும் உள்ள உறவும், நட்பு மட்டும் அல்லாமல் கணவன் மனைவிக்கு உள்ள உறவும், ஒருவருக்கு ஒருவர் ஆசானாக இருந்து பரிமாற்றங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் ஒரு தெளிந்த மனமும் நல்ல திறனும் நல்ல அறிவு பலமும் நல்ல வெற்றிகளை எட்டி பிடிப்பதற்கான ஒரு அற்புதங்கள் எல்லாம் கிடைக்கும். ஏன் சொல்லுகின்றேன் என்றால், வளரும் பொழுதே தன்னையும் அறியாமல் தாய் தன் பிள்ளைகளுக்கு தமிழ்ப்பால் ஊட்டி வளர்க்கின்றார்.
உதாரணமாக ஒரு குழந்தை பிறந்து அது நான்கு ரெண்டு கை ரெண்டு முட்டியை போட்டுக்கொண்டு தவழும் பொழுது தாய் என்ன செய்வாள்? அந்த குழந்தைக்கு ஆகாரம் ஊட்டுவாள். ஆகாரம் ஊட்டும் பொழுது அந்த குழந்தையை செல்லமாக கண்ணு அப்பா குழந்தையே ஆத்தர என்று சொல்வார்கள். ஆத்தர நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்தர என்று சொன்ன உடனே அது குழந்தைல விளையாட்டுல சின்னதா வாய் திறக்கும். உடனே அல்லப்பா ஆத்தர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே ஆன தரக்கும் சோரை ஊட்டுவாங்க. இப்படி ஊட்டின உடனே பல்ல வளர்க்கும் பொழுது அதே வாய் ரெண்டு பல்லு முளைச்ச பொழுது ஒரு பிரஷ்ஷை எடுத்து ஈ காட்டு அப்படின்வாங்க. அது சின்ன வாய் காட்டு அது முரடு பண்ணும். ஈ காட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பூச்சி போகும்போது என்ன சொல்லுவாங்க? ஊ. இல்லைன்னா அடுப்பங்கரையில் வேலை செய்யும் போது ஓடி வந்து கையை தொடும். அப்போ ஊப்பா அதை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்போ தான் செல்லமாக ஒரு கிடுகிழத்தை வாங்கின்னு வந்து அந்த குழந்தை இடத்திலே காட்டுவார். அப்போ ஏ பத்தியா அப்பா வாங்கின்னு வந்துட்டாங்க அப்படின்னா குழந்தை கிட்ட ஐ சொல்லு அப்படின்னு கை தட்டுவாங்க. ஆக இது நிறைய முழுமையா இருக்கு. ஒரு மனிதனுக்கு ஆசான் மனிதன் என்பது தன்னையும் அறியாமல் தாய் தந்தையராகட்டும் நட்பாகட்டும் உறவுகளாகட்டும் தான் பழகுகின்ற இடத்திலே நல்ல ஆசானாக இருப்பதற்கு நிகராக இருக்கின்ற உறவு, நிகராக இருக்கின்ற குடும்பம், நிகராக வளர்கின்ற பிள்ளைகள் எந்த தவறோடும் வளராது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இதை பதிய இது வெறும் நம்ம வித்தையில் வச்சுக்கோங்க. படிக்கும் பொழுது, உத்தியோகத்துக்கு போகும் பொழுது, வியாபாரத்துக்கு போகும் பொழுது, வியாபாரத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது, தொழிலை கற்றுக்கொள்ளும் பொழுது, தொழிலதிபர் ஆகும் பொழுது அனைவருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். எந்த என்ன அலைகளில் ஒருவருக்கு ஒருவர் ஆசானாக ஆசானை பின்பற்றுகின்றவர் வாழ்க்கையில் தோற்றதில்லை. ஏனென்றால் கற்ற வித்தைதான் என்றும் சிறந்து நிற்கும். அந்த கற்றோருடைய சிறப்பறிந்து கற்றோருவோடு நாம் உடனிருப்போமாயின் அவர்தான் ஆசான் என்பதை கருத்தில் கொண்டால் பெரும் விஷயம் இருக்கும். அதனால் மனிதனுக்கு மனிதன் ஆசான். இன்னொரு கதையோட பார்க்கிறேன். வணக்கம்.